கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று பெத்தானியாவின் லாசருவை பற்றி பார்க்க இருக்கிறோம். எருசலேம் நகருக்கு தென்கிழக்கே உள்ள பெத்தானியாவில் லாசரு தனது சகோதரிகளான மார்த்தாள் மரியாளுடன் வசித்து வந்தார். இவர்கள் மூவருமே கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டவர்கள். இயேசு அந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் இவர்களுடைய இல்லத்தில் தங்கி ஓய்வெடுப்பது வழக்கம். இப்பெத்தானியாவில் தான் யூதர்கள் இயேசுவை கல்லெறிய தேடினார்கள். லாசரு நோய்வாய்ப்பட்டபோது அவரது சகோதரிகள் இயேசு வந்தால் லாசருவின் நோயை குணமாக்கிவிடுவார் என்று விசுவாசித்தபடியால் இயேசுவுக்கு செய்தி அனுப்பினார்கள். லாசரு வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவிற்கு போவோம் வாருங்கள் என்றார். யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் பெத்தானியாவிற்கு திரும்பிச் செல்ல தயங்கின போது இயேசு அவர்களை நோக்கி, நம்முடைய சீஷனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். இயேசு வந்தபோது லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாளாயிற்றென்று கண்டார். யூதர் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். லாசருவின் சகோதரிகள் அழுகிறதையும் அவர்களோடே வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, நாலு நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவை வேண்டி, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டதின் மூலம் யூதர்களின் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். யூதரில் திரளான ஜனங்கள் இயேசு அங்கிருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். கலகமடைந்த யூதர்களின் ஆலோசனை சங்கம் அவசர அவசரமாய் கூடி அநேகர் இயேசுவின் இந்த அற்புதத்தால் அவரை விசுவாசிப்பதினால் ரோமர் வந்து தங்களுடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்று கவலைப்பட்டார்கள். அது முதல் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். அதிசயங்களை பற்றி வேதாகம செய்திகளிலேயே மிகவும் நீளமான செய்தியாய் இந்த அற்புதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யூதர்கள் தொடர்ந்து லாசருவை கொலை செய்ய முயன்றபடியால் கிபி 60 லாசரு எருசலேமை விட்டு சிப்புரு தீவுக்கு தப்பியோடினார். அங்கு கித்தியம் என்ற ஊரில் தனது ஊழியத்தை துவங்கி சபையை நிறுவினார். லாசரு 30 வருடங்கள் பேராயராக பணிபுரிந்தார் என்று கூறப்படுகிறது. லாசரு எருசலேமிலிருந்து வெளியேற்றப்பட்டதை பற்றி மற்றொரு செய்தியும் கூறப்படுகிறது. யூதர்கள் லாசரு மரியாள் மார்த்தாளை பிடித்து துடுப்புகளோ பாய்மரமோ இல்லாத படகு ஒன்றில் ஏற்றி கடலில் விட்டுவிட்டார்கள். ஆனால் அதிசயிக்கத்தக்க விதமாக 100,000+ மைல்கள் கடலில் நகர்ந்து சென்ற படகு தற்போது பிரான்ஸ் நாட்டில் உள்ள மாரிஸ் அருகே தரையை தட்டியது. இந்த அதிசயத்தை கண்ட அநேகர் விசுவாசிகளானார்கள். மார்செயிலிஸில் சபையை நிறுவிய லாசரு அங்கு 7 பேராயராக பணிபுரிந்தார். மெக்சிமம் எக்ஸ் பகுதியில் மரியாள் பெண் ஊழியராக சேவை செய்து மரித்தார். மார்த்தாள் பெண்களுக்காக ஸ்தாபனத்தை நிறுவி அவர்களுக்கு ஊழியம் செய்து டராஸ்கான் என்ற ஊரில் மரித்தார். லாசரு சிப்பூரு தீவில் உள்ள கிதியம் என்ற ஊரில் மறித்தார். லாசரு உயிர்த்தெழுந்த பின் வாழ்ந்த 30 காலத்தில் அவர் ஒருபோதும் சிரிக்கவில்லை. அவர் நரகத்தில் 4 தங்கியிருந்த போது அங்கு காணப்பட்ட மீட்கப்படாத ஆத்துமாக்களை கண்டு கவலைப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறப்படுகின்றனர். அவரின் பின் நாட்களில் ஊழியங்களுக்கு இவ்வாரமும் அவரை இன்னும் அதிகமாய் நெருக்கி ஏவியிருக்கும் என்பதில் ஐயமில்லை.
லாசருவை போல் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை நரகாக்கினைக்கு தப்புவிக்க கிறிஸ்துவுக்குள் ஆத்தும ஆதாயம் செய்ய நீங்கள் ஆயத்தமா?